ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி புதுசாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, நம்ம எப்படி புதுசாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேஜில் லாகின் இன்டூ அனதர் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கும். லாகின் இன்டூ அனதர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணுறதுக்கான இந்த பேஜ் வந்து வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ இந்த பேஜுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கீழே வந்து பாருங்க, பாட்டமில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து புதுசாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வாட் இஸ் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா, கீழே வந்து பாருங்க, சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணி இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இமெயில் அட்ரஸ் மூலமாக இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறதுல மொபைல் நம்பர் மூலமாக தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால இதில் சைன் அப் வித் மொபைல் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பரை வந்து நான் இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு இதன் மூலமாக தான் ஓப்பன் பண்ண போறேன். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு எனக்கு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வந்து வருது. ஆர் யூ ட்ரைங் டு லாகின்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேஜ்ல நீங்க ஆல்ரெடி அந்த நம்பர்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருந்தா உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். நீங்க வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அந்த மொபைல் நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய பழைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க வந்து லாகின் பண்ணும் அப்படின்னா, லாகின் இன்டூ அண்ட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பழைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்க புதுசா கிரியேட் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல இப்ப அதுக்கு கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான புதிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அதனால கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து செண்ட் கோட் வயா வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் செண்ட் கோட் வயா எஸ்எம்எஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ செண்ட் கோட் வயா எஸ்எம்எஸ் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ செண்டுக்கு நான் வந்து எஸ்எம்எஸ் மூலமா கோடு சென்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு செண்ட் கோட் சொல்லிட்டு நான் கிளிக் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடு வந்து சென்ட் ஆகல. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்களுக்கு இது போல கோடு சென்ட் ஆகல அப்படின்னா, மேல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா கோடு வரல அப்படின்னா, மேல வந்து பாருங்க சென்ட் கோடு வயா வாட்ஸ்அப்னு இருக்கு, அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நான் சென்ட் கோடு வயா வாட்ஸ்அப் அப்படின்றத வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு சென்ட் கோடுன்றது வந்து கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும் போது எனக்கு இப்படி இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்ட பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இதுல ஆட் பண்ண அந்த நம்பர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த நம்பருக்கு கோடு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்து. இப்போ இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு வந்து பாருங்க, இதுல வந்து கோடு வந்திருக்கும். இந்த கோடை பார்த்து நீங்க அதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கோடை இதுல என்டர் த கன்ஃபர்மேஷன் கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல நீங்க வந்து என்டர் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் கோட் இன்னும் வரல அப்படின்னா, கீழே பாக்ஸ்ல பாருங்க, ஐ டிட் நாட் ரிசீவ் த கோட் சொல்லிட்டு இருக்கு. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்டா வந்து பாருங்க, ரீசென்ட் கன்ஃபர்மேஷன் கோட் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரீசென்ட் வந்து பண்ணிருங்க. ரீசென்ட் பண்ணீங்க அப்படின்னா கோடு வந்து வந்துடும். நீங்க வந்து ரீசென்ட் வந்து பண்ணுவீங்க. ரீசென்ட் பண்ணி உங்களுக்கு கோடு வரல அப்படின்னா, கீழே வந்து பாருங்க ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வயா இமெயில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கோடு வரல அப்படின்னா, ரீசன் கன்ஃபர்மேஷன் கோட நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்படி பேக் வந்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கோடு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு, அதனால கோட என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு அடுத்த பேஜ்ல கிரியேட்டிவ் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். 6 கேரக்டருக்கு மேல நீங்க வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். 6 லெட்டருக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நான் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு எனக்கு அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி வந்து வருது, சேவ் யுவர் லாகின் இன்ஃபோ சொல்லிட்டு வருது. இப்போ இந்த சேவ் யுவர் லாகின் இன்ஃபோ இதுல எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய லாகின் இன்ஃபோவை நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க லாகின் பண்ணும்போது மறுபடியும் உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ண தேவை. ஸ்டேட்டா லாகின் கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். அதுவே நீங்க இந்த இடத்துல சேவ் பண்ணாம நாட் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும் போது நீங்க பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு தான் நீங்க லாகின் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. நீங்க வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணாம நீங்க அப்படியே லாகின் பண்ணி உள்ள வரணும் அப்படின்னா சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டான லாகின் இன்ஃபர்மேஷன் சேவ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு அடுத்த ஸ்டெப்ல வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னமோ சரியா நீங்க வந்து என்டர் பண்ணிருங்க. இப்போ உங்களுடைய டேட், மந்த், இயர் சொல்லிட்டு நீங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க சரியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோல் பண்ணி நீங்க கரெக்டாக என்டர் பண்ணிருங்க. இப்போ நான் வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். டேட்டு, மந்த்,
ஏர் சொல்லிட்டு என்டர் பண்ணி முடிச்சிடும். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல செட் கொடுத்துருக்காங்க, இந்த பாப்பப்ல செட் சொல்லிட்டு இருக்கு, அந்த செட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் செட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப செட்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய டேட்டா பத்து வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். இப்ப வந்து செட் ஆயிடுச்சு. செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்ப நான் இதுல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வாட் இஸ் யுவர் நேம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்ன நேம் வைக்கிறீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிருக்கேன். நான் வந்து சிவகாசி சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இதுல என்டர் பண்ணிருக்கேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், எனக்கு நேம் வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்ல கிரியேட் ஏ யூசர் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அதுலயே ஏதோ ஒன்று வரும், அந்த யூசர் நேம் பிடிக்கல அப்படின்னா நீங்க அதை வந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கான யூசர் நேம் வந்து நீங்க கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசர் நேம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அதை கேன்சல் வந்து பண்ணிக்கிறேன். அந்த யூசர் நேம் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எனக்கான யூசர் நேம் வந்து நான் கிரியேட் வந்து பண்ணிக்க போறேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு வச்ச நேம்லேயே வந்து பாத்தீங்கன்னா சிவகாசி சொல்லிட்டு இதில் வந்து நான் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நிறைய யூசர் நேம் வந்து அவைலபிளா வரும். அதுல எதனா பிடிச்சிருந்தா அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சொந்தமா கூட அதில் நம்பர்ஸ் எதுனா ஆட் பண்ணி கூட உங்களுக்கு யூசர் நேம் செட் பண்ணிக்கலாம். ஆனா கீழே வந்து அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அது பிடிச்சிருந்தனால ஓகே செலக்ட் பண்ணிட்ட பிறகு எனக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ கிரீன் கலர் டிக் வந்து அப்படின்னா செட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே இப்போ செட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அக்ரி டு இன்ஸ்டாகிராம் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி சொல்லிருக்கு. இன்ஸ்டாகிராமோட டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ அக்ரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐ அக்ரியை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் பாலிசியும் நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு இப்போ நான் அதில் இருக்கக்கூடிய ஐ அக்ரியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ அக்ரி கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி அடுத்த பேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த பேஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பாருங்க ஆட் ஏ ப்ரொஃபைல் பிக்சர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆட் பிக்சர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் பிக்சர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக்கில் மூலமாக இம்போர்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். கேலரியிலிருந்து நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறதா வைக்கலாம், இல்லை ஃபோட்டோ எடுத்து கூட வைக்கலாம். டேக் ஃபோட்டோ கிளிக் பண்ணி இப்போ நான் சூஸ் ஃப்ரம் கேலரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பர்மிஷன் கேட்டால் அலோ ஆல் கொடுத்துக்கோங்க. அலோ ஆல் கொடுத்துட்ட பிறகு உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய கேலரியிலிருந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை வந்து கேலரியிலிருந்து நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் சொல்லிட்டு இருக்கு. அந்த எடிட்டை கிளிக் பண்ணி அந்த பிக்சரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணணும், நீங்கள் எதுனா எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய எடிட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதில் கிராப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது போல எதனா இமேஜ் நீங்கள் கிராப் பண்ணி வைக்கிறதா வச்சுக்கலாம். கீழே ரொட்டேட் இருக்கு, ரொட்டேட் நீங்கள் எந்த பக்கம் திருப்பினா நீங்கள் வந்து திருப்பி வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாமே இதில் எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க ஆல்சோ ஷேர் திஸ் பிக்சர் ஆஸ் எ போஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் பிக்சரே உங்களுக்கு போஸ்டர் ஷேர் பண்ண சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் போஸ்டர் ஷேர் பண்ணணும் அப்படின்னா டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு போஸ்டர் ஷேர் ஆகிடும். இப்போ நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கீழே சேஞ்ச் பிக்சர் சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வேறு பிக்சரை வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே பட்டமில் இருக்கக்கூடிய சேஞ்ச் பிக்சர் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சூஸ் ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கேலரியிலிருந்து வேறு ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக. ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிக்சர் ஆட் பண்ணல, நான் டோட்டலாக பேக் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் டன் இருக்கு, டன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டன் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகி உள்ள போயிடும். வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இந்த யூசர் நேம் வந்து வரும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம உள்ள வந்து வந்தாச்சு. இப்போ நமக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பில் உங்களுடைய மொபைல் காண்டாக்டை சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் காண்டாக்டை இந்த இடத்துல நீங்கள் சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மொபைல் காண்டாக்டில் இருக்கவங்க யாருன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணால் அவங்கள வந்து நமக்கு சஜஷன் வந்து பண்ணுவாங்க, அவங்கள ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்களுடைய ப்ரொஃபைல போயிட்டு வியூ பண்ணலாம். இது வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சஜஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்பை சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துங்க. அலோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் வந்து சிங்க் ஆகிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஃபேஸ்புக் சஜஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கெட் ஃபேஸ்புக் சஜஷன்ல நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சென்டரோட லிங்க் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டை உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு போஸ்ட் ரீலில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்ஸ்டாகிராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கு ஷேர் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால இப்போ நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் அக்கௌண்ட் சென்டரில் லிங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜில் கெட் ஃபேஸ்புக் சஜஷன் சொல்லிருக்கு. இந்த பாக்ஸில் வந்து பாருங்க கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டினியூ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இதில் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும். இது உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே நாட் யூ சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்க்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லிங்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குது, அதனால கண்டினியூ இருக்குது, கண்டினியூ வந்து நான் ஓகே. இப்போ நான் இதில் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு விச் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டான டேட் ஆஃப் பர்த், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டான டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணுறீங்களா, ஃபேஸ்புக் டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் சென்டரில் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டே நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் சென்டர் ரெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணணும். அதனால நீங்கள் வந்து எந்த டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ண போறீங்களா நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக் டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணுறீங்களா இன்ஸ்டாகிராம் டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட
பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல கண்டினியூ இருக்கு, கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இது வந்து பாத்தீங்கன்னா finish adding your accounts இருக்கு, எஸ் பினிஷிங் ஆடிங் சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். இப்போ உங்களுடைய இன்ஸ்டாரம் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து பாருங்க, ஆல்வேஸ் ஷேர் டு ஃபேஸ்புக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய போஸ்ட் ஸ்டோரிஸ் ரீல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆகிற மாதிரி செட் பண்ணுவோம் சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுல ஆல்வேஸ் ஷேர் டு ஃபேஸ்புக் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்டோரி ஆட் பண்ணாலும் சரி, போஸ்ட் ஆட் பண்ணாலும் சரி, ரீல் ஆட் பண்ணாலும் சரி, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக்கும் ஷேர் ஆகும். இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஆட் பண்ணக்கூடியது உங்களுடைய ஃபேஸ்புக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆகக்கூடாது அப்படின்னா இதுல நாட் நவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாட் நவ் வந்து கொடுத்துக்கலாம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆகணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஷேர் டு ஃபேஸ்புக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்வேஸ் ஷேர் டு ஃபேஸ்புக்கே நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து வந்துடும். ஷேர் ப்ரொஃபைல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரொஃபைல கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணி அவங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுனா நீங்க வந்து வச்சுக்கலாம் அதர் சோசியல் மீடியா மூலமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ப்ரொஃபைல் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்றதுக்கு நீங்க சோசியல் மீடியா மூலமா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஷேர் பண்றதுனா பண்ணிக்கோங்க. இப்போ நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இதுல கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷேர் ப்ரொஃபைலுக்கு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு டிஸ்கவர் பீப்புள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கவர் பீப்புளில் வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோன் காண்டாக்டை நீங்கள் வந்து சிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்கள் ஃபோன் காண்டாக்டில் சிங்க் பண்ணி வச்சவங்க எல்லாருமே இதில் வந்து இருப்பாங்க. உங்களுடைய ஃபோன் காண்டாக்டில் இருக்கவங்க யாருன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணால் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கவர் பீப்புள் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் அவங்களுடைய லிஸ்ட் எல்லாமே. இப்போ நீங்கள் இதில் செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய மொபைல் காண்டாக்டில் யார் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் இதில் யாருன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய ஆரோ கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல வந்து பாருங்க, டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, இப்போ உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை அதர் பீப்புள்ஸ் யாருன்னா ஃபாலோ பண்ணாலும் சரி, லைக் பண்ணாலும் சரி, கமெண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்க வந்து இதை டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் கொடுத்துட்டு இந்த பர்மிஷனுக்கு அலோ கொடுத்துருங்க. இப்போ நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிட்டு பிறகு அந்த பர்மிஷன் அலோ பண்ணிட்ட பிறகு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆகி உள்ள வந்துடும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு, அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து போஸ்டா ஷேர் ஆயிருக்கு. நான் வந்து போஸ்டா ஷேர் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருந்தா போஸ்டா ஷேர் ஆயிருக்கு. இப்போ அது ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம இப்படி தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.